हाय फ्रेंड्स, इनकी नाम राइस पकोड़ा एप्डी सेयरदन पाकला। इदु ईवनिंग टाइम क्विक स्नैक रेसिपी, रोम्ब सीक्रमा सेंजरला। इंगे पाथिंगना क्लाइमेट रोम्ब नल्ला इरुक्कु, ऑलरेडी लाइटा तूरिकिट इरुक्कु। सो इंदा टाइमल वंदुट्टु नल्ला स्नैक्स वंदुट्टु यम्मीया सापडला वांग। एप्डी सेयलानु पाकला। ओरु कप्पु सादम், சாதத்தை வந்துட்டு நல்லா வந்துட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட வேணாம், ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். நம்ம வந்துட்டு அப்படியே மேஷ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இது மேஷர் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மத்து பருப்பு மத்து இருக்குல்ல அதை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவு கால் கப்பு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்தோன்னா தான் பைண்டிங் கரெக்டாக வரும், பக்கோடி வரும் நல்லா நமக்கு. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிறது சேர்த்துக்கிறேன். உப்பு, மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா காரம் சாப்பிட்றீங்கன்னா நிறைய கூட போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் கூட நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக நல்லா அதுவும் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா, மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தொளித்து மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். நம்ம முன்னாடியே தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா கொலகொலன்னு போயிடும், நம்மளுக்கு பக்கோடி வந்துட்டு கெட்டியாக கிடைக்காது. பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா நான் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது ரொம்பவுமே. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சும்மா தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இப்போ இதை மறுபடியும் வந்துட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம். சின்ன சின்னதாக பக்கோடி சைஸில் போட்டுக்கோங்க. நல்லா ரெண்டு பக்கம் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் இதுவே நல்லா முறுமொறுப்பாக வரும். இன்னும் முறுமொறுப்பு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் அரிசி மாவு வந்துட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு, இன்னொரு பக்கம் செவந்தா போதும். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பக்கோடி வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட பக்கோடியெல்லாம் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, அது மட்டும் எடுத்துடலாம். இப்போது நமக்கு சாதமும் வேஸ்ட் ஆகாது. அந்த கொஞ்சம் சாதத்தை வச்சு நம்ம மறுபடியும் வேறு எப்படி இருந்தாலும் செய்யணும்ல. ஸோ அந்த கொஞ்சம் சாதம் மீதி எடுத்து கொட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சோன்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பக்கோடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.